தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் மன அழுத்தத்தில் இருந்த 14 வயது சிறுமி மிகவும் ஆபத்தானதாக கருதப்படும் மஞ்சள் பாஸ்பரஸ் 5% கொண்டுள்ள ரடோல் பேஸ்டை உட்கொண்டார். மஞ்சள் பாஸ்பரஸ் என்பது சைனைடு போன்ற அதிக புரதம் பிணைக்கும் பொருளாகும். மனித உடலில் இருந்து அதை அகற்றுவது ஒரு பெரும் சவால் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் தான் கிராமப்புறங்களில் எலிக்கொல்லி விஷத்தால் ஏற்படும் இறப்பு விகிதம் அதிக அளவில் உள்ளது. வழக்கமாக விஷம் உட்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்களில் இரத்தத்தை சுத்திகரிக்க சில வகையான டயாலிசிஸ் மேற்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் மீனாட்சி மருத்துவமனை அந்த சிறுமிக்கு ஹீமோ டயாலிசிஸ் அல்லது ஹீமோ பெர்பியூஷன் போன்ற குறைந்த இரத்த அழுத்தம் அல்லது இதய துடிப்பு போன்ற சிக்கல்களை உருவாக்காத பிளாஸ்மா பெரிஸ் சிகிச்சையை மேற்கொண்டது. பிளாஸ்மா பரிமாற்றம் என்று அழைக்கப்படும் பிளாஸ்மா பெரிஸ் இந்த எலிக்கொலி விஷத்திற்கு மிக திறம்படும் விதத்தில் பலனளிப்பதாக இருக்கும். இது பாதிக்கப்பட்ட இரத்தத்தின் திரவ பகுதியான பிளாஸ்மாவை இரத்த அணுக்களில் இருந்து பிரித்து அதை ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி நல்ல பிளாஸ்மா அல்லது பிளாஸ்மா மாற்றுக்கொண்டு மாற்றியமைக்கும் முறையாகும். இச்செயல்முறை சிறுநீரக டயாலிசிஸ் போன்றது. இந்த சிகிச்சையை அடுத்து அந்த சிறுமி காப்பாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்து மீனாட்சி மருத்துவமனை கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் மற்றும் டாக்ஸிகாலஜி பிரிவு தலைவர் டாக்டர் செந்தில்குமார் நிறுவனம் கூறியது. நோயாளி தனது தனிப்பட்ட பிரச்சனை மற்றும் மனச்சோர்வு காரணமாக எலிக்கொல்லி விஷத்தை உட்கொண்டுள்ளார். 4 நாட்களுக்கு பிறகு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் தலைவலி போன்றவை ஏற்பட்டதால் சிறுமி நம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நோய் கண்டறிதலின் போது மஞ்சள் காமாலை மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை நாங்கள் கண்டறிந்தோம். சிறுமி உட்கொண்ட எலிக்கொல்லி மஞ்சள் பாஸ்பரஸ் கொண்டிருப்பதால் நாங்கள் உடனடியாக பிளாஸ்மா பிரேஸ் சிகிச்சை முறையை பயன்படுத்தினோம். இந்த இரத்த சிகிச்சையின் 3 சுழற்சிகளுக்கு பிறகு அவரது உடல்நிலை மேம்பட்டதுடன் மஞ்சள் காமாலையும் படிப்படியாக குறைந்தது. பின்னர் மற்ற சிக்கல்களுக்கும் நாங்கள் சிகிச்சை அளித்தோம். தொடர்ந்து சிறுமி உளவியல் சார்ந்த நலமீட்புக்காக மருத்துவமனையில் தங்கினார். இதையடுத்து முழுமையான ஆரோக்கியத்துடன் சிறுமி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். நாங்கள் விஷ பாதிப்புக்கு முழுமையான சிகிச்சையை வழங்குகிறோம். பொதுவான விஷங்களில் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் எலிக்கொல்லிகள் மஞ்சள் பாஸ்பரஸ் ஆகியவை அடங்கும். மஞ்சள் பாஸ்பரஸ் என்றும் அதிக இறப்புகளுக்கு காரணமாகிறது. ஆனால் மக்கள் பொதுவாக நினைப்பது போல இது குணப்படுத்த முடியாதது அல்ல. எங்களது பல துறை சார்ந்த அணுகுமுறை மற்றும் பிளாஸ்மா பெரிஸ் போன்ற நடைமுறைகள் மூலம் சமீபத்திய ஆண்டுகளில் எலிக்கொல்லி விஷத்தால் ஏற்படும் இறப்பு விகிதத்தை கணிசமாக குறைத்துள்ளோம். இருப்பினும் நோயாளிகளுக்கு நீண்ட கால நிவாரணத்தை உறுதி செய்வதற்காக 24 மணி நேரமும் துல்லியமான கவனிப்பை வழங்கும் மனநல மருத்துவர்கள் மற்றும் உளவியலாளர்கள் உள்ளிட்ட பல துறை சார்ந்த கிரிட்டிக்கல் கேர் குழுவை கொண்டிருப்பது மிகவும் முக்கியமானது. கிரிட்டிக்கல் கேர் குழு எதிர்காலத்தில் இதுபோன்ற செயல்களை தவிர்க்க நோயாளிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்குகிறது. மீனாட்சி மருத்துவமனையின் கிரிட்டிக்கல் கேர் மெடிஷன் மற்றும் டாக்ஸிகாலஜி பிரிவு பல்வேறு துறைகளிலும் உள்ள அனைத்து ஸ்பெஷாலிட்டி மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிகளில் ஆலோசகர்களின் துணை கொண்ட தகுதி வாய்ந்த கிரிட்டிக்கல் கேர் மருத்துவர்களால் வழிநடத்தப்படுகிறது. இந்த பிரிவு நச்சியல் நோயாளிகளுக்கு மட்டுமின்றி கரோனாரடி, கார்டியாலஜி, நரம்பியல், நெக்பாரலஜி, மகப்பேறியல் துறைகளில் தீவிரமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய அறுவை சிகிச்சை சார்ந்த கிரிட்டிக்கல் கேர் மற்றும் விபத்து சிகிச்சை நோயாளிகளுக்கும் ஆரோக்கிய மேம்பாட்டை கண்காணிக்கும். அனைத்து சமீபத்திய தொழில்நுட்பங்கள் மற்றும் மேம்பட்ட உபகரணங்கள் கொண்டு 24 மணி நேரமும் விரிவான கவனத்தை வழங்குகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து டாக்டர்ஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்தும் வெளியிலேருந்து ப்ரைவேட் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாய்சன் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க, நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் பார்த்துக்கோங்கன்ட்டு. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகிடுதுன்னா முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் வராங்க, வந்து பயனடைகிறாங்க. இங்கே வந்து அவங்க போதுமான வசதி இல்லைன்னா ஜிஹெச்க்கு அங்கேயும் சொல்லி ஸ்பெஷலாக அவங்க வந்து பிளாஸ்மா பெரிஸ் பண்ணிட்டு காப்பாற்றப்படுறாங்க. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகிடுதுன்னா நடுவில் யாராவது தப்பான ஒரு விழிப்புணர்வு கொடுத்துடுறாங்கன்னா அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா அவங்க வரமாட்டேன்றாங்க. வராமல் அங்கேயே ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்து அவங்க இதுவான அவங்க டெத் ஆகிடுறாங்கன்றது நியூஸ் நிறையா வருது. இப்போ இந்த சிகிச்சைக்கு முன்னாடி இறப்பு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ இந்த சிகிச்சைக்கு இல்லை, அது கிளியரான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 8 ரிலீஸ் சரிங்களா. முன்னாடி ஒரு தோராயமாக பார்த்தோம்னா நம்ம 80-90% ரெக்கவரி ஆகிறது கஷ்டம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-70% வந்து ரெக்கவர் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சமா வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் வரும். அதுக்கப்புறம் மஞ்சக்காமலை வரும், கண்ணெல்லாம் மஞ்சள் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் ஆக ஆரம்பிப்பாங்க, மூச்சு திணறல் வரும், அப்புறம் சடனா டெத் ஆயிடுவாங்க. இதான் அந்த பாய்சன் எடுத்தா நடக்கிறது சரிங்களா. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நம்ம இப்போ அவங்க தெரிஞ்சிருச்சு அவங்க எடுத்துட்டோன்றதை சொல்லிட்டாங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த பிளட் டெஸ்ட் மூலயமா அவங்க உள்ளார இருக்கிற எலும்பு மஞ்சள் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும், போன்மேரோ அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும், லிவரோட தன்மைகள் மாறும், அதோட லெவல்ஸ்லாம் மாறும், லிவர் ஃபங்க்ஷன்ஸோட லெவல்ஸ் மாறும். அதை இனிஷியலாகவே நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சோம்னா
நம்ம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா சீக்கிரமாக அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் மோசமானதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா இந்த ரெக்கவரி டைம் வில் ப்ரொலாங். ஸோ அவங்களோட காஸ்ட் ஆஃப் ரெக்கவரி, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் எல்லாமே ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க கிராம கிராம இதுக்கு மெயின் வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு பிளாஸ்மாஃபரசிஸ் பண்ணால் டெஃபினட்டாக அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.